இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா வந்துட்டு அது கூப்பன் கோட் இருக்கு. கூப்பன் கோட் எப்போ சொல்லுவான்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணால் பார்த்தது உங்களுக்கு தெரியும். அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர் பண்ணி தராங்க. உங்களுக்கு வந்துட்டு ஸோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேரளாவில் வந்து ஆலப்பி. நம்ம வந்து தமிழின் பார்த்த மாதிரி டைட்டில் பார்த்த மாதிரி நம்ம வந்து அந்த போட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இறங்கணும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ ஃபுல்லாக காட்டுறேன். இத்த பர்த்டே. ஸோ என் தம்பி ஓன் பிரதர் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், உள்ளே பார்க்கலாம் வாங்க. எங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் நைட்டு 12:10 ட்ரெயின். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். மோஸ்ட்டாக எல்லா ஊர்லேருந்துமே இருந்து ட்ரெயின் இருக்குது ஆலப்புழாவுக்கு. நாங்கள் வந்துட்டு ஆலப்புழா முன்னாடி ஸ்டாப் சேத்தாலன்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பில் நாங்கள் இறங்கிட்டோம். கரெக்டாக நாங்கள் ஷார்ப்பாக 5 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் 7 மணிக்கு தான் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து ஸ்டேஷன் வெளியே இறங்கி போனோம் ஆட்டோ புக் பண்ணி. மோஸ்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்துட்டு போட் ஹவுஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் to 6 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நாங்கள் வந்துட்டு நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்கினோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு தான் போகிறோம். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த போட்டு. அவுட்டோர்லலாம் பயங்கரம், இன்டோர்லேயும் செமையாக இருந்துச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், அப்புறம் என்ன இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பயங்கரம் பண்ணியிருந்தாங்க. இதான் போட்டுக்குள்ளே உள்ளே இருக்குது. உள்ளே போனோடனே நாங்கள் வந்துட்டு நாங்கள் 6 பேர்த்துக்கு எங்களுக்கு பெருசாக இருந்துச்சு. ஆனால் இதான் எங்களுக்கு ஓகேவாக தான் இருந்தது. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்துட்டு இப்போ கப்பலுக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக இது கப்பல் மாதிரி இல்லை, ஃபுல்லாக வீடு மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இது லைம் இது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து வெறுத்தனமாக உட்காந்துட்டுருங்க, எப்படா குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சபரி. ஸோ பர்த்டே பாய் வந்து இங்கே தூங்கிட்டு இருக்காரு, ஏன்னா இன்னைக்கு இவருக்காக தான் வந்திருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். இது வந்து இது ப்ரைஸு இது எல்லாமே வந்து நான் இடையில சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு உள்ள என்ன நடக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, பசங்களுக்கு வந்துட்டு ஓகே. ஏன்னா நாங்களே வந்திருக்கோம்னா கண்டிப்பாக நீங்களுக்கு வர வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காய்ஸ் இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கலாம் ரூம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது. அதனால ரூம் வேறு லெவலாக இருக்குது. இதில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, தூங்கி எழுந்திரிச்சோன்னே நம்ம ஜன்னலில் வந்துட்டு ரிவரை பார்க்கலாம். ஃபேனு வித் ஏசியோட 24 hours நம்மளுக்கு ஏசி இருக்குமா? மேம் நம்ம போகிற பாத்ரூம் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. அஜய் எப்படி இருக்குன்னு. ஓகே, பாத்ரூம் பயங்கரமாக இருக்குது. எங்கள் ரெஸ்ட்ரூம் நீங்கள் இது பண்ணுற மாதிரி. ஓகே, இதில் வந்துட்டு நம்மளோட கபோர்ட் நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இன்டீரியர் ஒர்க்லாம் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க உண்மையாகவே. ஸோ அவங்க பக்கத்து ரூமுக்கு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுவும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அப்படியே பசங்களாம் பேக் வச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க. செம்மையாக இருக்குது. இங்கே வந்து 2 பேர் படுக்கிற மாதிரி, அங்கே இன்னும் படுக்கிற மாதிரி. உண்மையாக இதுவும் கொஞ்சம் லக்ஸுரியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பாத்ரூம் சூப்பர் சூப்பர். அடுத்து இதை வந்து அடுத்து பார்த்தீங்களா, திறந்த உடனே நம்ம வந்து இந்த வியூ பார்க்குற மாதிரி பயங்கரமாக இருக்குது. இது பேக் சைடு, இது பேக் சைடு. இது வந்துட்டு வாஷ் பேசன், ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. ஆ, கால் பயங்கரமாக சொல்லுது. ஸோ நீ போட்டு கிளம்பலை, இங்கே கிளம்ப போகுது. இது பின்னாடி டேங்க்கு வச்சுருக்காங்க, படிக்க முடியல, பயங்கர சூடாக இருக்குது. இப்படி போனால் கிச்சன். இது வந்து நம்ம செஃப். ஸோ இப்போ கீழே போனோன்னா சமைச்சிட்ருக்காங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா சிக்கன், இது கேரளா ரைஸ், இது தமிழ்நாடு ரைஸ், பொன்னரிசி. ஓகே, இதை பார்த்து கப்பலுக்குள்ளே வந்து செஃப் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர் இருப்பாங்க, நமக்காக சமைச்சிட்ருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா வீட்டு கிச்சன் மாதிரி இருக்கு. இது என்ன அரிசி? தக்காரிசி. இது ஒரு குட்டி மீன் இல்ல, தக்காரிசி சொல்றாங்க. இது வந்துட்டு கிச்சன் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே நீட்டா இருக்கு. காய்கறி வச்சிருக்காங்க. அப்படியே போட்டு கரையில இருந்து அப்படியே லைட்டா மூவ் ஆகி போகுது. நான் என்கிட்ட கேட்டேன் போட்டு ஸ்பீடா போகுமான்னு கேட்டேன். ஸ்பீடா போனா நல்லா இருக்காது, ஸ்லோவா போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லோவா போனாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா வியூ பார்த்துட்டே போனோம். ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு ஃப்ரீயா ஒரு நல்ல காத்தோட்டமா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே, இப்ப வந்துட்டு நம்ம பசங்கிட்ட கேட்கலாம். ஏ, எல்லாரும் வாங்க. எப்படி வரலையா? லேட் ஆயிருமா? இப்போ வந்து நம்ம பசங்கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. இதுவும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்ல. உண்மையில இது போட்டு மாதிரி இல்லை, ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு செட்டப் மாதிரி இருக்கு, ஒரு செட்டப் வீடு மாதிரி இருக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வீட்டில் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கு. சிக்கன் நம்மளுக்கு என்ன வேணுமோ அவங்க சமைச்சு தராங்க. இனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல, ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. பட் வந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இடையில சொல்லுவேன். ஆஃபரும் இருக்கு, ஆஃபர் இருக்கு, அதுவும் இடையில சொல்லுவேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா அந்த மிசேஜை கேட்கக்கூடாது. இடையில அப்பப்போ இந்த ரேட்லாம் சொல்லுவேன், எவ்வளோ பர்சன்ட் எவ்வளோ ப்ரைஸ் சொல்லுவேன். ஒரு கூப்பன் இருக்கு, கூப்பன் சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் பண்ணிக்கணும். எங்களுக்கு அப்படி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் ட்ரிப் சொல்லி முடியல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிகிட்டே பாருங்கள். இப்போ நம்ம கீழே போகிறோம். கீழே போயிட்டு பைலட் வந்துட்டு ஓட்டிகிட்ருக்காரு. கப்பல் மூவ் ஆயிடுச்சு. அப்போ நாங்கள் பேசிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சிட்டோம். கேப்டன் ஓட்டிட்டு இருக்காரு. சேட்டா, இது வந்துட்டு இந்த போட் வந்துட்டு இன்ஜின்ல போகுதா இல்லனா இன்போர்ட் இன்ஜின்? டீசலா பெட்ரோல்? அது டீசல். சோ இந்த வியூல பார்த்தா வேற லெவலா இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள ரூம். இப்ப ரூம் உடனே நம்ம வெளியே வந்து பார்த்தா இந்த வியூ தான். இது மேல பால்கனி, பயங்கரமா இருக்குங்க. எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியல, நேரில் வந்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மேலே போயிடலாம், பால்கனி போயிடலாம். ஸோ நம்ம பசங்க வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒருத்த வேற கோவான்றான், ஒருத்த வந்துட்டு மால்தீவ்ஸ்ன்றான், ஒரு தமிழ் இருக்கான். போகிறது எங்கேயும் கிடையாது, போகிறது நேராக இலங்கை. இலங்கை சுட்டு போடுறாங்கடா. இவர் வந்துட்டு மயக்கத்துல இருக்காரு ப்ரோ. இல்ல ப்ரோ, காதல் மயக்கத்துல. காதல் மயக்கத்துல இருக்காரு. காதல் தெரியல. என்னது அப்பா, நீ ஒரு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன வீடியோ? சுறாமீன். சுறாமீன் டால்பின்ல உண்மையா போச்சு. என்னன்ன பாரு, என்னன்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டேய் போச்சா இல்லையாடா? गाइस பாத்துட்டீங்களா? गाइस இப்ப எங்க போயிட்டு இருக்க அப்படினா, அங்க ஒரு குட்டி தீவு இருக்கு. குட்டி தீவுனா அந்த இடத்துல அந்த வீடு மட்டும்தான் இருக்குது, ப்ரைவேட் ஐலாண்டது. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். கிட்ட வந்து காட்டுறேன். இங்கே தோட்டம் இங்கேயே பார்க்க நல்லாயிருக்கு. ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்க நீட்டாக இருக்குது. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ரெசார்ட் தான் கிட்ட வந்தாச்சு. நம்ம ஒரு டைம் ஸ்டாப் போட்டிருக்கோம், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு குட்டியான ஒரு ஐலாண்டு, பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பசங்க வந்துட்டானுங்க, இன்ட்ரெஸ்டாக பார்க்க. சட்டாலும் பாருங்க, ஒரு ஒரு டீசன்ஸ் என்ன தெரியாதா? ஃபேமிலியில் பார்ப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் இந்த போட்டில் இறங்கி வந்தோம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம தீவில் இறங்கியாச்சு, ஒரு குட்டி ஐலாண்டு. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், உள்ளே ஒரு ரூம் இருக்கு. வாவ், பயங்கரமாக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, உள்ள ரூம் அட்டி போலி வேற லெவலா இருக்கு. வேற லெவல். ஸோ கைஸ் ரெஸ்ட் ரூம் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து ஹனிமூனுக்கு வந்தால் பயங்கரமா இருக்கும். ஸோ கப்புள்ஸ் நல்லா நமக்கு ஓகே தான். ஃபுல்லாக மரத்தில் பயங்கரமாக இருக்குது. இது வந்து பெட்ரூம் மாதிரி இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈவினிங் டைம்லேயோ ஸ்நாக்ஸ் இதெல்லாம் டின்னர் அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி அங்கே ஒரு இடம் இருக்குது. கைஸ் அடுத்து இது வந்துட்டு டைனிங் டேபிள், டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று. இதுதான் நம்ம இங்கேருந்து குளிக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம குளிக்க போகிறோம், நம்ம நீச்சல் தெரியாது, குளிக்க மாட்டோம். ஆனால் விழுந்து நம்மளோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் வீட்டுக்கு போகிறதுன்னு வீட்டில் பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஏன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்துட்டு விண்டோ ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்துட்டு செம்ம வியூ, செம்ம காற்று வருது. இது வந்து பார்பிக்யூ பண்ணுற இடம், பயங்கரமாக இருக்கு. கைஸ் இப்போ எல்லாம் பசங்க பயங்கர பசியோடு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ காய் சாப்பாடு வந்துட்டு வேற லெவலாக இருக்கு. என்ன பண்ணுறா எல்லாத்தையும் ஊற்றிருப்பா, உள்ள அன்னோன் பர்சன்ஸ்ல உள்ள வரணும். டேய், யார் இலையில கருவேப்பிலை வேண்டாமோ அவங்கள இங்கே வைங்க. நான்வெஜ் எல்லாமே வந்து நம்ம காலை ஏறின இடத்துக்கே நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து உள்ளே இறங்கி குளிக்க போகிறோம். எங்களுக்கு யாருக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் அவங்க வந்து சேஃப்டி பர்பஸ் கொடுத்து நம்மளை வந்துட்டு இறக்கி விடுறேன்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்த்து நம்ம இறக்கி விடுறேன்ருக்காங்க. அதில் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஏட்டா வந்துட்டாங்க, இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம உள்ளே போய் இறங்கி நான் பண்ணுறது தான். எங்கள் ஆள் ரொம்ப கம்மி தான். நம்ம ஒரு அந்த காலம் இந்த பக்கம் ரொம்ப ஆள் கம்மி தான். அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்போ உள்ளே வாங்க சொன்னாங்க. ஸோ போகிறாரு. ஸோ இது சின்ன சின்ன போட் இதெல்லாம் இருக்கீங்க. ஸோ நம்ம ஊர் கேரளா இப்படி தான் இருக்கும், இருந்தாலும் அதோட ஜெராக்ஸ் தான் இருந்தது. ஓகே கைஸ், நம்ம போயிட்டு இறங்கி ஃபன் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ப்ரைஸ் நான் உண்மையாக சொல்லலை, நான் வந்து இதுக்கப்புறந்தே ப்ரைஸ் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைஃப் ஜாக்கெட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு இது பேர் லைஃப் இதோ ஒன்று. ஏய், ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம தள்ளி இறங்க நீச்சல் தெரியாது, இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டி கொடுத்துருக்காரு. ஏட்டா என்ன சொல்கிறாரா, உள்ளே போனாலும் பிரச்சனை வந்து காப்பாற்றிடுவார் அப்படின்றனால என் தைரியமாக இறங்கிட்டேன் நான். ஸோ எல்லாம் வர போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். விக்கிறோம் வாங்க. ஏஸ் அப்படி வரலையா? அப்படியே வரான், ட்ரெஸ் மாற்றிட்டு வருவாண்டா. ஜாலியாக தெரியலையா? ஸோ கைஸ் இப்போ நம்ம போக போகிறோம். அவன் நேரம் இங்கே அடிக்கிறான். அங்கே அடிக்கிறான். வேற மாதிரி கைஸ் இப்போ குளிச்சது பார்த்துருப்பீங்க. நம்ம வந்துட்டு ஸ்விம்மிங்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம நைட்டில் வந்துட்டு இன்டோரில் வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஆனால் நம்ம பகல மாதிரி இருந்துச்சு, நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நைட்டு வந்துட்டு நைட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ஒரு போட்டுக்குள்ளே இந்த லெவலுக்கு இருக்குன்னா அது பயங்கரமான ஒன்று தான். பார்த்தீங்களா, இந்த சமையல் இருக்குது. கபோட்டுக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம வந்துட்டு இந்த பக்கம் ரிவர் இருக்குது, நம்ம ரிவரை பார்க்குறதான். ஸோ அடுத்த
இந்த ரூமும் பயங்கரமாக இருக்குது. மேலே பசங்க பாட்டு போட்டானுங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் உண்மையாகவே செமையாக இருக்குல்ல. மேலே பாட்டு போட்டானுங்க, மேலே போகலாம். இப்போ காய்ஸ் இப்போ மேலே போகலாம், மேலே ஃபன் பண்ணிட்டுருக்கேன். நான் பாட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டேன், ஏன்னா காப்ரேஜில் விழுந்துடும். காய்ஸ் எல்லாம் சுவிட்ச் போட்டோம், எப்படி இருக்கு பாருங்க போட்டு, வேற லெவலாக இருக்குது உண்மையாகவே. எப்படி இருக்கு நீங்களே சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ நாங்கள் வந்துட்டு இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி தான். இப்போ நம்ம வந்துட்டு மொட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து வெல்கம் ட்ரிங்க்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பட் டின்னர் அப்போ எகெயின் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்நாக்ஸு டீ அது இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2 months ஆஃபர் போயிட்டாங்க. ஆஃபர் தான் வந்தோம். ஒரு பர்சனுக்கு வந்துட்டு 1300 கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் வந்து இது ஆஃபர் வந்துட்டு 2500 per person வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணாங்க, ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது கம்மி பேர் மட்டும்தான். நம்ம எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணணும், புக் பண்ணா நான் டக்குன்னு புக் பண்ணி உடனே கிடச்சிருச்சு. உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்டாக ஃபேமிலி வரலாம், பசங்க வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு பர்த்டே, ஸோ அதனால் அந்த நாங்கள் கொண்டாடுறக்காக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த இந்த போட் நாங்கள் ரொம்ப கேட்டு வந்திருக்கோம். இதில் வந்து நாங்கள் கயாக்கிங் மட்டும் நாங்கள் வந்து காட்டலை, ஏன்னா நாங்கள் நல்லா தூங்கிட்டோம், அதனால் கயாக்கிங் போக முடியல. கயாக்கிங் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வீடை கீழே காட்டுறேன், அதான் கயாக்கிங், நல்லா பார்த்துக்கோங்க. இது இது கயாக்கிங் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாக பண்ணித்தரான். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா வந்துட்டு அது கூப்பன் கோடு இருக்குது. கூப்பன் கோடு எப்போ சொல்லுவான்னா லாஸ்ட்டுக்கு முன்னாடி சொல்லுவேன், ஸ்கிப் பண்ணால் பார்த்ததான் உங்களுக்கு தெரியும். அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆஃபர் பண்ணித்தராங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு போட் எடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே பண்ணி தருவாங்க. அப்போ கயாக்கிங் கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் எதாக இருந்தாலும் வந்துட்டு இவங்க வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணி தராங்க, ரொம்ப சீப்பாக பண்ணித்தராங்க. ப்ரைஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்ட ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளோ வருது. நாங்கள் வந்துட்டு 6 வந்தோம், 3 எடுத்தோம். ஒரு பெட்ரூம் வந்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வந்து 4000-5000 வருது. இப்படி செப்பரேட்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ வந்து நீங்கள் பிளான் பண்ணி பார்த்துட்டு நான் வீடியோவுக்கு என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான். எஸ் ஃபுட்டு டவுட்டாக இருக்குது எனக்கு, எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா கீழே வந்துட்டு அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டேக் பண்ணுறேன், மறக்காமல் அவங்க கிளிக் பண்ணி நம்ம பேர் யூஸ் பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ தான் அது. ஏன்னா நாங்கள் அங்கே பண்ணல, நாங்கள் தூங்கிட்டோம். ஸோ அதனால் அது பண்ணல, கட் ஆகிடுச்சு. அதுக்கு போல் தான் நாங்கள் நைட் ஆகிட்டு நான் இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து டின்னரும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். வாங்க உள்ளே போயிடலாம். நைட்டு கரெக்டாக ஷார்ப் 9:00 வந்து நம்மளுக்கு வந்து டின்னர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா சப்பாத்தி வித்து வந்துட்டு ஒரு சிக்கன் கிரேவி ஃபுல்லாக பீஸ்லாம் பெருசு பெருசாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு கேரளா ரைஸ், அப்படியே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ரைஸ். ஸோ வாங்க சாப்பிட்லாம் கைஸ், வாங்க சாப்பிட்லாம். கரெக்டாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு 10 ஆயிடுச்சு. சாப்பிட்ட உடனே என் தம்பி தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் 11:55 அவனுக்கு அடிச்சு எழுப்பிட்டோம். அவனுக்கு பர்த்டே கேக் கட் போனோம், அதுக்காக தான் வந்திருக்கோம். அதை விட்டு அவன் தூங்கிட்டு இருந்தானா அடிச்சு எழுப்பிட்டு வந்துட்டோம். கேக் வந்து இந்த கேக்கு ப்ரைஸ் வந்து 700 அவங்களே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, காசு கொடுத்தா. செம்ம டேஸ்டாக இருந்துச்சு உண்மையாக. அவங்க வந்து ரெடி பண்ண கேக்கு ஸ்பெஷல் கேக், ஐஸ் கேக் ஆக்சுவலாக சொல்ல போனால். கிரிக்கெட் பாய் அண்ட் டைப் ரெண்டுத்துக்குமே பர்த்டே, என் தம்பிக்கு நாளைக்குனே இவருக்கு நேற்று பர்த்டே. ஸோ ரெண்டுக்கு சேர்த்து நான் ஒன்றும் அங்கே கேக் வாங்கி அதில் நேம் எழுதிட்டோம். சூப்பராக இருந்தது ஆனால். Happy birthday to you, 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 happy birthday. ஹாய் கேஸ், குட் மார்னிங். முடிஞ்சிருச்சு, நைட்டில் தூங்க எல்லாம் ஒன்றாயிடுச்சு. ஒருத்தர் படுத்துவங்கிட்டு இருக்கான், ரெண்டு பேரும் அங்கே படுத்துவங்கிட்டு இருக்காங்க. காலை எழுந்திரிச்சோடனே உள்ளடி போனால் பயங்கரமான ஒரு வியூ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். பயங்கரமான வியூ, எழுந்திரிச்ச உடனே உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல, பிளர்ரா இருக்கா இருங்க. ஓகே, எழுந்திரிச்ச உடனே நம்மளுக்கு வந்துட்டு இந்த வியூ தான். ஏடா குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அவ்வளோதான், இப்போ நமக்கு 1 செக் அவுட். நமக்கு பெரிய பசங்க எழுப்பிட்டு சின்ன ஒர்க்கெலாம் இருக்குது முடிச்சுட்டு அவ்வளோ இதெல்லாம் கிளம்பி வரலாம். 1 செக் அவுட். ஃப்ரெண்ட்ஸ் எந்திரா தூங்கிட்டு இருக்க பட்டா பாய் விக்கிற 6 கைப்படுத்துட்டு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்போ 1 நம்ம செக் அவுட் பண்ணுறது தான். ஸோ இதோட ப்ரைஸை வந்துட்டு நான் டோட்டலாக சொல்கிறேன்.
எங்களுக்கு வந்து இப்போ பர்சனுக்கு வந்து 3000 ருபீஸ் ஆச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆஃபரில் விட்ருக்காங்க, 1300 ருபீஸ் ஆஃபர் விட்ருக்காங்க. இது வந்து இந்த ஆஃபர் சீக்கிரம் முடிய போகுது. அந்த ஆஃபரோட டோக்கன் மாதிரி என்ன அந்த கார்டு மாதிரி நான் வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு வந்துங்க ட்ரெயின் கோயம்புத்தூர் வந்து எங்களுக்கு ரெண்டே ட்ரெயின் தான் வந்துட்டு, நைட்டு ஒரு ட்ரெயின் அப்புறம் ஈவினிங் ஒரு ட்ரெயின். நாங்கள் நைட்டு வந்துட்டு ஒரு 12:30 ஏறி 4:35 நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு நாங்கள் 7:00 ஸ்டேஷன் உட்காந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு 11:00 தான் எங்களுக்கு செக்இன், அதனால நாங்கள் அங்கே உட்காந்துட்டோம். அப்போ அதை கால் பண்ணி எங்களுக்கு அட்ரஸ் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி வரீங்களோ, உங்கள் எல்லா ஊர்லேருந்துமே ஆலப்புழா ட்ரெயின் இருக்கும், நீங்கள் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் என்ன நீங்கள் தான் பார்த்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துக்கணும். ப்ரைஸு தான். அப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு கூப்பன் இருக்குது. என்ன கூப்பன் அப்படின்னா ஆஃபர்ஸ் இருக்குது. என்ன ஆஃபர் அப்படின்னா கயாக்கிங் சொல்லணும், கயாக்கிங் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க. அது இல்லாமல் வந்துட்டு இப்போ பர்சனுக்கு 2300 ருபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கனால வந்துட்டு 1300 ருபா தான். இதை வந்துட்டு நீங்கள் அங்கே வரப்போதே பிளான் பண்ணிக்கலாம், எத்தனை பேர் வரீங்களோ பிளான் பண்ணிக்கலாம். ஒரு ரூமுக்கு வந்துட்டு 3 பேர் மேக்ஸிமம், 2-3 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா ஓகே, கப்பலோட வந்தீங்கன்னா கப்பலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனி ப்ரைஸு, ஃப்ரெண்ட்ஸோட வந்தால் தனி ப்ரைஸ். நம்ம சைடு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு உண்மையிலே சூப்பர். நேற்று நாங்கள் சிக்கன் நைட்டாக சிக்கன் குழம்புலாம் செமையாக இருந்துச்சு. உண்மையிலே ஃபுட்டு வந்துட்டு உண்மையாகவே காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தாலும் செம சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபுட்டு. இது கூப்பன் கோடு என்ன அப்படின்னா, ப்ரோமோ கோடுன்னு சொல்லலாம், கூப்பன் கோடுன்னு சொல்லலாம், ஸ்டீஃபன் பிரிட்டோ, இது நம்ம சேனலோட நேம் தான். அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. கூப்பன் கோட் ப்ரோமோ கோடை வந்துட்டு ஸ்டீஃபன் பிரிட்டோ, அது வந்தாலே சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா பர்சனுக்கு 2000 to 3000 ருபீஸ் வரும். அந்த மாதிரி கணக்கு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர், கயாக்கிங் கூட ஃப்ரீயாக உங்களுக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க, உண்மையாகவே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ், ஏன்னா எங்களுக்கு சூப்பரான ஒரு மெமரிஸ் கிடச்சிது, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் வந்துட்டு கீழே அவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளம் கேட்கலாம். எப்போ கால் ஆகி 2 மணிக்கு கால் பண்ணலாம் அவங்க அட்டன் பண்ணி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், பீஸ் அவுட்.